ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ப்ரோஸ் சேனல். நார்மலாக மிட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் மட்டும் தனியாக போயிட்டு இருந்தேன். ஸ்டோட்டா ப்ரோ வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நைட்டில் ஒரு டிரைவ் போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் வந்து சாப்பிட போயிருந்தோம். அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டில் பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறதுனால அவருடைய ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டை தேடி அண்ணா நகர் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே நைட் வந்து ஒரு 11:45-12:00 இருக்கும். நாங்கள் கூட ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பனாக இருக்காதுன்னு சும்மா சந்தேகத்தோடு தான் போனோம் கார் எடுத்துகிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி நைட் பார்க்குறதுக்கு. போன ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆக்குப்பைடு, வெளியே இருக்கிற சேர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்தது. இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற க்ரீம் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தான். நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். சரி, அதனால தான் அவரை கூப்பிட்டுட்டு இங்கே போயிருந்தோம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். போய் அப்படியே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய வித்தியாசமான டவர் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். டவர் ஐஸ்கிரீம் முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு புட்டு ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒன்று இருந்தது. என்னடா புட்டில் சொரா புட்டு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புட்டு ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு அதை தான் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் வர வரைக்கும் அவங்க அந்த ஐஸ்கிரீம் மேக்கிங்லாம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டர் பண்ணி ஒரு 5-7 minutes ஆச்சு ஐஸ்கிரீம் வர்றதுக்கு. ஐஸ்கிரீம் ரெடியானவுடனே அதை சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த டேபிள்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சோட்டாப்புரம் வந்து ரொம்ப ஈகராக வந்து அந்த பக்கம் இருக்கிற டேபிளையே பார்த்துட்டு இருந்தார். இவர் ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு சோட்டாப்புரம் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வச்சுருந்தார். அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு, கொஞ்சம் சாக்லேட் ஜெம்ஸ், அந்த கெலாக்ஸோட அந்த சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மெதுவாக புட்டு, நம்ம வீட்டில் புட்டு செய்கிற மாதிரி கொழா புட்டோட ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தார். நம்ம வீட்டில் எப்படி அம்மா அந்த கொழாவில் புட்டு செஞ்சுட்டு சுட சுட நம்மளோட பிளேட்டில் வைப்பாங்க, அதே மாதிரி வந்து அந்த ஐஸ்கிரீம் ஒரு 3 flavor சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த 3 flavor வந்து லைனாக அடுக்கிட்டு அதில் ஸ்டப் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதை கொடுத்துருந்தார். மெதுவாக அதை கொடுத்ததுக்கப்புறமா வந்து மேலே வந்து அவருடைய சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து அவர் அப்படியே அதில் டிசைன்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம ஆள் பார்க்கும்போதே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இது என்னடா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டதில்ல, அவர் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் சாப்பிட்ருக்காரு. புட்டு ஐஸ்கிரீம் வந்து இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, நாங்களுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அவர் சர்வ் பண்ணிட்டு டேபிள்லேருந்து வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடகடன்னு அதை டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த 3 flavor. அதுக்கப்புறமா வந்து மேலே போட்டுக்கிற டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் கூட 3 scoop சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து அந்த புட்டு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களால் சாப்பிட முடியல, அதை நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் சாப்பிடுவோம். ஸ்டார்டிங்லலாம் வந்து எங்களை தொடவே உள்ள அவரே வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கே கொஞ்சம் போதுனாயிடுச்சு. கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஆனால் டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டவர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது, இளநீர் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. இதுவே வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி இருந்துட்டதுனால நாங்கள் அதுக்கெலாம் இன்னும் ட்ரை பண்ணலாம், இன்னொரு நாள் அங்கே போகணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு பிரான்ச்சை வந்து போரூர் டிஎல்எஃப் ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 1-1.5 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே போய் நாங்கள் டேஸ்ட் பண்ணல, வீட்டிலேருந்து அது எங்களுக்கு இன்னும் பக்கம். ஸோ கண்டிப்பாக மீதி இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்கிற மற்ற வாண்டுங்க கசினோடைய கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு நாள் நைட் டிரைவ் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல என்விரான்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் சில் அவுட் பண்ணோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது நைஸ் பிளேஸ் டு ஸ்டே. அங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரிலாம் இருந்தது, அன்றைக்கி எங்களால் அங்கே போக முடியல, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சுன்றதுனால அந்த ஊஞ்சல்லாம் யூஸ் பண்ண முடியல. பட் இட் வாஸ் அ நைஸ் என்விரான்மெண்ட் டு கோ. டெஃபினட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.